வணக்கம் யூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரீம் டுவே. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சென்னை வண்டலூர் பக்கத்தில் இருக்க ஊனமாஞ்சேரி ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரில் தான் வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ஷனில் சூரிய அவர்கள் நடித்த படம் விடுதலை. இந்த விடுதலை படத்தில் இதில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீன் காட்டியிருப்பாங்க, ரொம்பவுமே தத்ரூபமாக அந்த சீன் எடுத்திருப்பாங்க. ஆர்ட் டைரக்டர் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் விடுதலை படத்தில் வர ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீன் எடுத்த இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ஷனில் சூரிய அவர்கள் ஹீரோவாக நடித்து மார்ச் 31st 2023 ரிலீஸான படம் விடுதலை. இந்த படத்தில் தான் சூரிய அவர்கள் முதல் முறையாக ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்திலேயே நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. அப்போ நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. எதனாலனா இந்த படத்தில் வர மொத்த ஷூட்டிங் ஸ்பாட்டையுமே கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் எனக்கு அதுக்கு டைம் அமையவே இல்லை. இதனால தான் இந்த விடுதலை ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ வர இவ்வளோ லேட் ஆகிடுச்சுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, இதற்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இந்த விடுதலை படத்தில் முக்கியமான சீன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீன் சொல்லலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் சீனை ஈஸியாக மக்களுக்கு கன்வே பண்ண முடியுமான்னு தெரியல. இதை அவ்வளோ ஈஸியாக மக்களுக்கு கன்வே பண்ணியிருப்பார் வெற்றிமாறன் சார். ரியலி ஜீனியஸ் தான். ஒரு ப்ரெஸ் மீட்டில் வெற்றிமாறன் சாரே சொல்லியிருப்பார், இந்த ட்ரெயின் செட்டுக்கு மட்டுமே 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு, இந்த மொத்த சீனை எடுக்கும் பொழுது படத்தோட பட்ஜெட்டை விட 2 மடங்கு மேலே உயர்ந்துருச்சுன்னு சொல்லியிருப்பார். இவ்வளோ செலவு பண்ணி போடப்பட்ட செட்டை நம்ம நேரடியாக போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நாம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சில சேனல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் என்னென்னா 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இந்த செட்டு போட்டிருக்காங்க. அதை சில பேர் இங்கே சேதப்படுத்தி வீடியோ போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். இந்த ட்ரெயின் செட்டுக்கு பின்னாடி இரவு பகல் பார்க்காம நிறைய பேரோட உழைப்பு இங்கே இருக்குதுங்க, அதற்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இங்கே சேதப்படுத்தி வீடியோ போடுறத விடுதலை டீம் பார்த்தாங்கன்னா இதற்கு பின்னாடி வரவங்களை யாரையுமே அந்த செட்டு பக்கத்துலேயே விட மாட்டாங்க. இங்கே இருக்க பொருளை உடச்சி காட்டுறதா இருக்கட்டும், அதை சேதப்படுத்துறதா இருக்கட்டும், அதனால் ஒரு யூஸுமே கிடையாது. நம்மளுக்கு பின்னாடி வரவர்களும் இதை போய் நம்மள மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசையும். ஒரு ட்ரெயினை செட்டாக போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அதற்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது. அதனால் இங்கே வரவங்க தயவு செய்து சேதப்படுத்தாமல் பாருங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம விடுதலை படத்தில் வரும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீன் எடுத்த இடத்துக்கு நம்ம உள்ள வந்துட்டோங்க. இப்போ நம்ம பார்க்கறது தான் படத்தில் காட்டின ட்ரெயின். படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரே பக்கமாக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த விடுதலை படத்தோட ட்ரெயின் செட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதன் பின்னாடி படத்தோட சீன்ஸ் கம்பாரிசனோட உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீன் காட்டுவாங்க, அதன் பின்னாடி அமைச்சர் வந்து பார்வையிட வருவார். அந்த சீன் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற பகுதியில் தான் காட்டியிருப்பாங்க. மேக்ஸிமம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி தான் ட்ரெயின் தடம் புரண்டு இருக்கும். அடுத்து நம்ம ரயில் பெட்டி இருக்கும் பாலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் மேலே ஒரு ரயில் பெட்டி இருக்குங்க, அதில் ஒரு நபர் கீழே குதிக்க பார்ப்பாரு. அப்போ கீழேருந்து ஒரு நபர் குதிக்க வேண்டாம்னு சொல்லி ஓடி வருவார், அதை அவர் கேட்காம கீழே குதிச்சிருவார். அப்போது அவர் கால்லாம் உடஞ்சிரும். அந்த காட்சிகள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற இந்த பகுதியில் தான் எடுத்திருப்பாங்க. நான் முன்ன சொன்னது போல தாங்க, இந்த ஒட்டுமொத்த ஆக்சிடென்ட் சீனுமே சிங்கிள் ஷாட்டில் வெற்றிமாறன் சார் காட்டியிருப்பார். அதில் ஒரு காட்சியாக இப்போ நம்ம பார்க்குற இடத்துல தாங்க டெட் பாடியெலாம் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்தில் இளவரசர் அவர்கள் அமைச்சராக நடிச்சிருப்பாருங்க. அவர் ஆய்வுக்கு வரும் பொழுது இப்போ நம்ம பார்க்குற பகுதியில் தான் 2 ட்ரெயின் பெட்டிகள் ஒன்றுக்கு மேல் ஒன்று இருக்கும். அவர் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் நேரடியாக போய் பார்ப்பாருங்க. அப்படி அவர் பார்க்கும் பொழுது புதுசாக கல்யாணமான ஜோடிகள் இருந்து நிறைய பேர் இந்த பாலத்துக்கடியில் இறந்து கிடப்பாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கும் பொழுது ரியலா விபத்து நடந்தா எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா எடுத்திருப்பாங்க அந்த ஷாட்டை.
தடம் புரண்டு இருக்கும் ரயில் பெட்டிகளிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை ஒவ்வொருத்தராக இந்த ரயில் பெட்டியிலேருந்து தாங்க மேலே தூக்குவாங்க. அந்த சீன் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற பகுதியில் தான் எடுத்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் படத்தில் வந்த சீனோட கம்பேரிசனோட உங்களுக்கு காட்டியிருந்தேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ட்ரெயின் செட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம டீட்டெயில்டாக போய் பார்க்கலாம். விடுதலை படத்தோட பார்ட் ஒன்னுலேயே படத்தோட எண்டிங்கில் இந்த ட்ரெயின் சீக்வன்ஸை தான் ஹைலைட்டாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா பார்ட் 2ல இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை தான் மையப்படுத்தி பெரிய கதையாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இன்னும் பெண்டிங்காக இருக்குங்க. படத்தில் எப்படி ஒவ்வொரு பாக்ஸும் அந்தந்த இடத்துல இருந்ததோ அதே போல் தான் இன்னமும் அப்படியே இருக்குது. இந்த ரயில் விபத்துக்காக தனியாக மணல் கொட்டி அதற்கு மேல் கல்லை போட்டு ஒரு ரியல் பாலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு அந்தாண்டு அங்கங்கே தூண்கள்லாம் அமைச்சிருக்காங்க. சேம் எப்படி ஒரு பாலத்துக்கு பில்லர் இருக்குமோ அதே மாதிரி ரியலாகவே இங்கே பில்லர் கட்டி அதுக்கு மேலே தண்டவாளங்கள் போட்டு இந்த ஆக்சிடென்ட் சீன் ரியலாக நடந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் எடுத்திருக்காங்க. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இங்கே இருக்கும் ரயில் பெட்டிகள்லாம் தடம் புரண்டு கிடப்பதை பார்த்தா ஒரு ரியலாக ஒரு ட்ரெயின் எப்படி கிடக்குமோ அதே போல் தாங்க நம்மளுக்கு காட்சி அளிக்குது. பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது தான் இது வந்து ரியல் இல்லை, செட்டு போட்டிருக்காங்கங்கிறதே நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். இந்த தண்டவாளமாக இருக்கட்டும், இல்லை இங்கே அமைச்சிருக்க பாலமாக இருக்கட்டும், இல்லை அந்த சைடு இருக்க பில்லராக இருக்கட்டும், இங்கே கீழே விழுந்து கிடக்கும் ரயில் பெட்டிகளாக இருக்கட்டும், எல்லாமே தத்ரூபமாக ஒரு ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதே போல் வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணால் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. அந்தளவுக்கு அவங்களோட ஒர்க்கை எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் வரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோலாம் நம்ம சேனலில் வர இருக்குதுங்க. ஸோ நம்ம சேனலோட கனெக்ட்லேயே இருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டிருக்கோம். புதுசாக பார்க்கும் நபர்கள்லாம் அந்த பழைய ஷூட்டிங் ஸ்பாட்டே கமெண்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம சேனல்லையே போய் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே தனியாக பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்கும் நபர்கள் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் செக் பண்ணாவே உங்களுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்ட் வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நான் தனித்தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஃபைனலாக இந்த விடுதலை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்தது இதே போல் வேறு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.